வணக்கம் அண்ணாமலை, எப்படி இருக்க? என்ன, நேத்து மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழிக்கு போய் அங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருடைய வீட்டுல வந்து நான் அங்க உட்காந்து சாப்பிட்டேன் அப்படிங்கறத வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயமா போட்டிருக்கிய உன்னுடைய முகநூலு ட்விட்டர் எல்லாத்துலயுமே. ஏன் அண்ணாமலை, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நான் வந்து உயர்ந்தவன், நான் அங்கெல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரியா? இது வந்து பெரிய சாதனை நினைக்கிறியா, இல்லைன்னா புரட்சி நினைக்கிறியா? அண்ணாமலை, நீ செய்யறது நாடகம் அண்ணாமலை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் செய்யாது. இதை யார் செய்வா அப்படின்னா, RSS, அதாவது நாக்பூர்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் இந்த மாதிரி நாடகத்தை, அதுவும் எங்க வட இந்தியாவில்தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அமித்ஷால இருந்து ஆதித்யநாத் வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இந்த நாடகத்தை நீங்க செய்றீங்க. ஆனா அதுல என்ன கேள்வினா, தண்ணி பாட்டில் நீயே எடுத்துட்டு போயிடுற, அப்புறம் சாப்பாடு நீயே கேரியர்ல எடுத்துட்டு போயிடுற, எல்லாம் நீங்களே வாங்கிட்டு போயிடுறீங்க, அப்புறம் அங்க போய் உட்காந்து சாப்பிட்டு இதுல என்ன வந்து நீங்க வந்து சொல்ல வர்ற அண்ணாமலை? இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியல் எல்லாம் நிறுத்திக்க அண்ணாமலை. இது ஏன் வந்து இது நாடகம் சொல்றேன்னா, அதாவது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நம்ம புள்ள அனிதா 12th 1176 மார்க் வாங்கின புள்ளையோட மருத்துவ கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு அவங்க வீட்டுல போய் நான் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோன்னா நாடகம் இல்லையா நம்மள? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாடகத்தை நடத்துற நீ நிஜமாவே நீ வந்து வெக்கப்படணும், சரியா? தயவு செய்து ஒரு முற்போக்கா அந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து நீ செய்ய ட்ரை பண்ண நம்மள. அப்புறம் உன்னுடைய பவர் ஏஜென்ட் அதான் சீமா, அவருக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்லணும்னு இருக்கேன் இந்த இதுலயே. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவர் சொல்றாரு, எது எல்லாம் அது நாக்பூர் ஸ்கிரிப்ட் தான், நான் வந்து இந்த மாதிரி திராவிடத்தை வீழ்த்தணும்னா ஆரியத்தோட வந்து கரங்கோர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் நம்மள என்ன ரெண்டு பேர் என்ன ஜோக் காட்டுறீங்களா அண்ணாமல? அதாவது சீமான் ஸ்டைல சொல்லணும்னா, எங்க ஊர்ல இந்த மாதிரி கருது அடிக்கிறப்ப அப்ப எங்க அப்பத்தா களத்துக்கு வரும், வந்து என்ன அறிமா சொல்லும், என்னடா இப்படி நெல்லுல பூரா வந்து கருக்காயும் பதருமா இருக்கு அப்படின்னு சொல்லும். நீ சீமான்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னு பதர்கள் கருக்காய், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணாமலை, இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாள், சீமானுக்கும் உனக்கும் சேர்த்து சொல்றேன். அதாவது இந்தியா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே 1921 இதே செப்டம்பர் 16 100 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா, கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வரணும், அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும்னு எப்ப செஞ்சிருக்கோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி. எப்ப உங்க RSS சவர்க்கரு வெள்ளக்காரங்கிட்ட மண்டிட்டு கடிதம் கொடுத்தப்ப நாங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட முன்னேற்றத்திற்கு வந்து சட்டம் ஏற்றி இருக்கோம், சரியா? அதே மாதிரி 1959 டெல்லி மாநகராட்சி தேர்தலை வந்து மாநகராட்சியை கைப்பற்றணும்னு வாஜ்பாய் அத்வானி எல்லாம் அன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி கடைசியில தேர்தலில் தோத்து போயிட்டாங்க. நீங்க அங்க தோல்வியை தழுவினப்ப இங்க 1959 சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கரன் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை வந்து துணை மேயர் ஆக்கினவங்க, சரியா? அதனால இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே எங்க பக்கத்திலே நிக்க முடியாது நாமள. அத சீமானுக்கு சொல்றேன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திராவிடத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு இந்த வருஷம் ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது, அதிபர் தேர்தல். அங்க வந்து ஓலாஃப் ஷோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து போட்டியிடுறாப்ல தேர்தல்ல, சரியா? அவர் என்னமா சொல்றாரு, என்னுடைய நோக்கம் ஜெர்மனி மண்ணுல சமூக நீதியை கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அங்க இருக்க பத்திரிகைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, He smartly built his campaign around social justice அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அவர் ஓலாஃப் ஷோல்ஸோட தேர்தல் ஸ்லோகன் என்ன தெரியுமா, கோஷம் ரெஸ்பெக்ட். எது எங்க ஐயா பெரியாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் சோசியல் ஜஸ்டிஸும் அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யாரு சொல்றா? ஜெர்மனியோட அதிபரா யாரு? ஜெர்மன்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வந்து சொல்றாரு, எது
ஹிட்லர் நீங்க சொல்ற அந்த ஆரியம் நாசிசம் சர்வாதிகாரம் இருக்கிற மண்ணுல இன்னைக்கு திராவிட கொள்கையை வந்து அங்க ஒரு தலைவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பாத்துக்க நாங்க யாருன்னு, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவங்க. அதே மாதிரி இந்த சமூக நீதி, இந்த திராவிட கொள்கைங்கிறது உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு சித்தாந்தம். உங்களை மாதிரி சிப்ஸுகளை எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. சரியா, சவாலாவே சொல்றேன் இத. நன்றி.